வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்மகிட்ட ஏற்கனவே வந்து நீங்கள் ஜமுனாபுரி ஆடு வளர்ப்பு பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோங்கண்ணா. இப்போ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரகமான ஆடுகள் வாங்கினாலும் ஒரு விற்பனை வாய்ப்பு அப்படின்னு இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லி நீங்கள் போன வீடியோவில் அது வந்து கொஞ்சம் சரியாக பண்ணோம்னா எந்த ரக ஆடு வாங்கினாலும் நம்ம வந்து கரெக்டாக விற்பனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இப்போ நம்ம சாதாரண நாட்டாட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு 10 கிலோ இருக்கிற ஒரு குட்டி 3 கிலோ வேஸ்ட் ஆகும். கறி கடைக்கு போட்டோம்னா தலை குடல் இதெல்லாம் கணக்கு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 7 கிலோ மொத்தமாக கறி உழுகணும், 3 கிலோ தான் வேஸ்ட் ஆகணும். இன்றைக்கி 700 ரூபாய்க்கு கறி விற்றா கூட, இப்போ எங்கள் ஊரில் கொடும்பியில் விற்கிறது பார்த்திங்கன்னா 750 ரூபாய்க்கு கறி விற்கிது. 700 ரூபாய்க்கு கறி விற்றா கூட ஒரு நம்ம 350 ரூபாய்க்கு கொடுக்கலாம், பாதி குறைச்சி. அதை விட கம்மியாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நட்டம் வரும். நம்ம ஊரில் அது யார் வந்தாலும் கைகளை பேசி பேசி தானே வாங்கிட்டு போகிறாங்க, யாருமே அதை செய்கிறதில்ல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த கிலோ போட்டு தான் விற்க ஆரம்பித்தேன் நாட்டாடு வச்சுருக்கிறப்ப. அதிலிருந்து வர்றப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்க்காக யூஸ் பண்ணுறது. இது நெட் ரேட்டு. நம்ம நாட்டாடாக இருக்கட்டும், தலைச்சேரி ஆகட்டும், இது ஆகட்டும், உற்பத்தி பண்ணுறது நம்ம, நாம் விற்கிறது தான் ரேட்டு. அப்படி பண்ணணும். இப்போ நீங்கள் ஒன்று, நம்ம 4 பேர் வீட்டில் எல்லோரும் வேலை செஞ்சு நீங்கள் அவங்க கறி கடையில் இருக்கிறவனுக்கு என்ன, அது ஒரு 5 குட்டி எடுத்தால் ஒரு குட்டி சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1500 ரூபா நிற்கும். 1000 ரூபா நிற்கிட்டு 5 குட்டிக்கு 5000 ரூபா நாம் என்ன மிச்சம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட உற்பத்தி பண்ணுற பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எங்கள் தேவைகள் இருக்கோ அங்கே பண்ணணும். நம்ம ரெண்டாவது விளம்பரப்படுத்தணும். நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது விளம்பரப்படுத்தணும். இப்போ நான் கால்நடைக்கதையில் விளம்பரம் கொடுக்குறேன், பசுமை விடனில் விளம்பரம் கொடுக்குறேன். இப்போ வெளியில் கேரளாவுக்குள்ளே ஸ்டால் போடுறேன், நம்ம தமிழ்நாட்டில் அந்தியூரில் ஸ்டால் போடுறேன். ஒரு வாரம் அங்கே பல லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு 10,000 கார்டு விசிட்டிங் கார்டுக்கான போனால் போயிட்டு போகணும்னு கொண்டு போய் கொடுக்கணுங்க. நம்ம பொருளை பார்த்துட்டு ஆகலை வாங்குறாங்க வாங்கலை, ஒரு 10,000 கார்டு விசிட்டிங் கொடுக்கணுங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் இன்றைக்கி இல்லைனாலும் அவருக்கு தேவையில்லை, அவரோட ஃப்ரெண்டுக்கு தேவை, ஏதாவது ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. நமக்கு 10,000 கார்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம், நமக்கு 100 பேர் கஸ்டமர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், வியாபாரம் ஆனால் போதும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணால் விற்பனை ஆகும் அப்படி மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அது வந்து தவறான முறையில் மார்க்கெட்டிங் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்கண்ணா. அது எப்படி சொல்லுதுன்னா, இந்த பொருள் இருக்குது, அதோட விலை வந்து 60,000 இந்த இவ்வளோ சொல்கிறீங்க. நம்ம ஆடுகள் நம்ம போன வீட்டில் பார்த்த போது சொன்னீங்க 60,000 வந்து விற்கிறோம், இல்லைனா வந்து ஜோடி வந்து 40,000 நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குட்டிகளில். அப்படி இருக்கும்பொழுது அது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது இது ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா இது வந்து நம்ம சொல்கிறத வச்சுட்டு இவ்வளோக்கு வந்து நம்ம விற்கிறாங்க 60,000 விற்கிறாங்க, இதை நாமளும் வாங்கிட்டு போய் விற்றோம்னா வளர்த்தி விற்றோம்னா நமக்கு வந்து 60,000 இல்லை 1 லட்சம் இல்லை 3 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்குறவங்க அது அவங்களுக்கு வந்து தப்பாக போக வாய்ப்பு இருக்கா, இது என்னன்னே தெரியாது, ஆனால் வாங்கிடுவாங்க. ஒரு 3 லட்சத்து நீங்களே ஒரு 3 லட்சம் விற்கிறீங்களா, 3 லட்சம் விற்கிறாங்களா, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நாமளும் வாங்கி விற்றோம்னா ஒரு 350,000 வந்து நம்ம வளர்த்தி விற்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் வர்றேன், இதை பற்றி தெரியாத உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவர் வந்து இந்த ஆட்டை வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார், ஐடி கம்பெனியில் மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பார். இது ஒரு வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு அந்த ஒரு மாதம் 2 லட்சம் ரூபா மிச்சமாகுமா? அந்த கணக்கில் வந்து ஒரு சிலர் ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளாட சின்ன ஆளுக்கு பூரா அடிவிட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நம்ம இந்த ஆடுனா என்ன, எங்கே மார்க்கெட் பண்ணணும், எங்கே வாங்குறாங்க. இப்போ ஹைதராபாத் தேவை இருக்கும், இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிற ஒருத்தர் ஆடு கேட்குறாரு, நான் இங்கே இருக்குன்னு விற்கிறேன், ஆனால் இடையில இருக்கிற இடைத்தரகர் தான் என்கிட்ட வாங்கி 30,000 ரூபாய்க்கு வாங்குற குட்டி, அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறவரும் இருக்கார். ஆமாம், அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற ஆளாருன்னு அவருக்கு தெரியும், இங்கே 30,000 40,000 கொடுக்குற ஆளாருன்னு எனக்கு என்ன தெரியும், அவருக்கு வியாபாரிக்கு தெரியும், அவர் வாங்கி மார்க்கெட் பண்ணுறாரு. அவர் நம்ம வளர்த்துறவனுக்கும் காசு இல்லை, விற்கிறவனுக்கும் லாஸு, இந்த வாங்குறவங்களுக்கு காசு எச்சு கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் இடையில் இருக்கிறவங்க 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஆட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வரும். இந்த ஆடுன்னு இல்லை, நாட்டாடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, சாதாரண தலைச்சேரியாக இருந்தாலும் சரி. அப்போ ரெண்டாவது வந்து ப்ரீடிங்க்குன்னு யூஸ் பண்ணி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே எல்லாத்தோட ஒரு அமௌண்ட்டு சேர்த்து தான் கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் தலைச்சேரியை எடுத்துக்கோங்க, தலைச்சேரி போய் இன்றைக்கி ப்ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு 1,500 ரூபாய்க்கு வாங்கி போகிறோம்னா 450 ரூபா இன்றைக்கி, கறிக்குன்னு விற்றா 350 ரூபா, அந்த லாஸ் வரத்தான் செய்யும். அப்பயும் வந்து லாபம் வந்துடும் இல்லைங்கண்ணா? லாபம் வந்துடும், லாபம் தான். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஆடு வாங்குறேன்னா அப்போ அந்த டைமில் வந்து ஒரு 10 குட்டி வாங்குறப்ப நம்ம அது தலைச்சேரி போய் வாங்குறாங்கன்னா கிலோ கணக்கில் 100 ரூபா வச்சு கொடுத்து ஆகணும்.
அப்போ நான் இப்போ நான் இது இது கூட இருக்கிற ஒரு கடை பெங்களூர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த கடை வந்து 10 மாதத்துக்குட்டி 140,000 எடுத்துகிட்டு வந்தேன். அது நமக்கு தேவை இருக்குது. அந்த 140,000 எப்படி எடுக்கணும், நாம 10 ஆட்டில் போட்டோம்னா கழிச்சிக்க வேண்டியதான். தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 ஆடு மேட் பண்ணுறோம், 10 ஆடு 20 குட்டி போடுது, 5 குட்டி போடுது. அந்த 5 குட்டியில் வர்ற காசு நமக்கு எங்கேருந்து வருது, அந்த கடை இல்லைன்னா நமக்கு அந்த குட்டி வருமா? அப்போ அதில் அதை கழிக்கணும், அது மேட் பண்ணி வர குட்டிகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு கொடுத்துடலாம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம ஸ்டால் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு சில பத்திரிகைகளை வந்து விளம்பரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி கிடச்சிதுங்கண்ணா? அது எப்படி வந்து வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதாங்க, எனக்கு அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி பூரா இழுக்கலை, எனக்கு விற்க தெரில, மார்க்கெட் பண்ண தெரில எனக்கு. 20 குட்டி வீட்டில் இருக்குது, எப்படி விற்கிறதுன்னு தெரில. அப்போ உங்களோட ஒரு நண்பர் மூலமா நம்ம அந்தியூரில் போய் ஸ்டால் போடுறேன். அந்தியூரில் ஸ்டால் போடுறப்ப அந்த வருஷம் எனக்கு ஒரு கடை விற்றேன், 1.5 லட்சம் ரூபா, 1,40,000 ரூபாய்க்கு கடை விற்றேன். அதுவும் எல்லா பேப்பரில் NDTV எல்லாத்துலேயும் வந்தது. ஒரு குட்டியும் போச்சு, அந்த டைமில் ஒரு 5-6 குட்டி கொடுத்துட்டு வந்தேன். அது நம்ம விளம்பரம் படுத்தின உடனே பெங்களூர் எல்லா பக்கம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதம் நம்ம ஸ்டால் போட்ட நாள்லேருந்து ஒரு மாதத்தில் வந்து எனக்கிட்ட குட்டி இல்லை, எல்லாம் விற்றுச்சு. ஆமாம், அந்த வருஷம் பூரா எனக்கு கொடுக்குறக்கே குட்டி இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி தான் ஓடிட்டுருக்குது. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டால் போடுறீங்கன்னு, அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்டாலில், என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அங்கே என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்? இப்போ ஸ்டால் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரோட்டில் இந்த அந்தியூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குதிரை சந்தை தனியாக நடக்கும், அந்த அதில் தான் நாங்கள் ஸ்டால் போடுறோம். எங்களுக்குன்னு ஒரு ஸ்டால் ஒதுக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறனால அதில் மெம்பராக இருக்கோம், அதில் எங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. எங்கள் ஸ்டால் எப்போவுமே ரெகுலராக அந்த இடம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாடகை, மேலே ஸ்டாலு லைட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அங்கே வர்ற வியாபாரத்தை நம்ம பார்த்துக்கலாம், வியாபாரம் ஆனாலும் ஆகும், எல்லாம் விசிட்டிங் கார்டு போனாலும் போகும், அதை கொடுத்தோம்னா நம்ம அதுதான் வியாபாரம் நமக்கு. இப்போ எந்த பீட் வளர்த்தினாலும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சாதாரண நாட்டாடு வச்சுருந்தாலும் போடலாம். அங்கே குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 குதிரை வரும், அங்கே 1,000,000 குதிரை வருது, மாடு கொண்டு வர்றாங்க, இது மாதிரி ஆடு போயர் வருது, தலச்சேரி வருது, ஜமுனாபாரி வருது, எல்லோரும் கொண்டு வந்து ஸ்டால் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், முக்கியமாக விளம்பரப்படுத்தணுங்க, நம்மகிட்ட இருக்கிற பொருள் வெளியில் தெரியணும், வெளியில் தெரிஞ்சதாக விற்பனையாகும். சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம விற்கிற, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு கடை விற்கிறோம், இல்லை 1 லட்சத்துக்கு ஒரு கடை விற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 லட்சம் 3 லட்சத்துக்கான ஒர்த்து இருக்குங்களா அந்த கடையில்? அது இருந்து அது இருக்கிறதுனால தானே வாங்குறாங்க. சாதாரண நாட்டுக்காரர்களுக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ சாதாரண ஒரு நாட்டு குதிரை இருக்குது, 10,000 விற்கிது, காட்டி வாடி வடக்கிருந்து எடுத்துகிட்டு வராங்க, அது 10 லட்சத்துக்கு விற்கிது. 10,000 ரூபாய்க்கு குதிரை வாங்குற போய் 10 லட்சம் ரூபா குதிரை வாங்குவேணா? வாங்க மாட்டான். அந்த ஆட்டை பற்றியோ அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க அதை. ஆமாம், தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க. ஆமாம், அது ஆறு வந்தாலும் அந்த தொழிலுக்கு, இந்த தொழில் இல்லை வேறு எதுக்கு போனாலும் சரி, சாதாரண நாட்டாடு வளர்த்தினாலும் சரி, வேறு எதுக்கு போனாலும் சரி, அந்த ஆட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். இப்போ நீங்கள் வர்றாங்க, மணி அண்ணன் வளர்த்துறாரு, நாமளும் போய் இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் 3 லட்சத்துக்கு விற்றலாம், 4 லட்சத்துக்கு விற்றலான்னு உள்ளே வரக்கூடாது. இது என்ன எதுக்காக வளர்த்துறாங்க? ஆமாம், பர்பஸ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். சரிங்கண்ணா, இது வந்து ப்ரீடுக்காக சொல்கிறீங்க, இது என்ன சொல்கிறதுன்னா கறிக்காக ஒரு சில வளர்த்துவாங்க, இல்லைன்னா வந்து அழகுக்காக வளர்த்துவாங்க. இது அழகு இப்போ கறிக்காக நீங்கள் வளர்த்தோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாதாரண சேலங்கருப்பு, நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஆடு, நம்ம மற்ற நாட்டாடுங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அது கூட இந்த ஜமுனாபாரி கடாயை மேட் பண்ணிங்கன்னா குட்டியோட குரோத் சூப்பராக வரும். ஒரு நாட்டாட்டுக்கு நாட்டு கடாயை போட்டு மேட் பண்ணுறப்ப 3 கிலோவில் ஒரு குட்டி பிறக்குன்னு வச்சுக்க, 2.5 கிலோ 3 கிலோவில் ஒரு குட்டி பிறக்கும். ஆனால் இதே நாட்டாட்டுக்கும் ஜமுனாபாரிக்கும் கிராஸ் பண்ணிங்கன்னா 4 கிலோ 4.5 கிலோ 4.5 கிலோ அந்த மாதிரி குட்டி கிடைக்கும். இதே ஒரு 5 மாதம் கழித்து நீங்கள் நாட்டாடு நாட்டு கடாயை போட்டு வளர்த்துற குட்டி 5,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு 2 குட்டி போட்டால் 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். இதே ஜமுனாபாரி கடையில் போட்டிங்கன்னா 2 குட்டி 10,000 ரூபாய்க்கு விற்கிற குட்டி 17,000 17,000 போகும். நம்ம ஒரே டைமில் 7,000 ரூபா கிடைக்கலாம். கிராஸ் பண்ணணும், கறிக்குன்னா அது மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரீடிங் வளர்த்தலை, நான் கறிக்கே வளர்த்துறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து கடாய்க்கு போடுற காசு மட்டும்தான் எச்சு. ஒரு கடா குட்டி வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கடாய் குட்டிக்கு போடுற காசு மட்டும்தான் கொஞ்சம் எச்சு, மீதி நீங்கள் சேலங்கருப்பு எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற அந்தந்த ஊரில் இருக்கிற நாட்டாட்டையே வாங்கிக்கலாம். அந்த ஆட்டுக்கு இது மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா போதும். ஒரு ஆடு இருந்தால் சர்வசாதாரணமாக நாட்டாட்டில் நாட்டுக்கடாயை போட்டு சேர்த்து எடுக்கிறப்ப 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்கள் ஜமுனாபாரியில் போட்டு மற்ற கடை மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா 15,000 ரூபாய்லேருந்து 17,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு ஆட்டில் 7,000 ரூபா லாபம் கிடைக்கும். குறைஞ்சது 5,000 ரூபா வச்சுக்கு நீங்கள், 10 ஆடு இருந்தால் 50,000 ரூபா. சரிங்க, 10 நாட்டு விளையாடு வச்சுருந்தீங்கன்னா 50,000 ரூபா அந்த வருஷம், அந்த ஒரு போகத்தோட ஈல்டு ஜாஸ்தி வரும். 2 வருஷத்துக்கு 3 டைம் குட்டி போடும்.
1.5 லட்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் நம்ம ஒரு விவசாயம் சார்ந்து இருக்கிற தொழிலில் மிச்சம் பண்ணணும்னா அது அன்றைக்கி விவசாயத்தில் எதுவும் மிச்சம் பண்ண முடியாது. நீ கூலியெல்லாம் மேலே ஏறி போச்சு, 350, 400, 450 போயிடுச்சு. இது ஒரு காரணம் தான் எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம 60,000, 1 லட்சம் போட்டு வாங்குறோம் அப்படிங்கிற பொழுது அதோட கரெக்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், இப்போ இந்த ஹைதராபாத்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க எது என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க? அவங்க ப்ரீடிங் தான் வாங்குறாங்க. ப்ரீடி தான் வாங்குறாங்க. கறிக்காக வாங்கலைங்களா? கா வாங்கல, வாங்கல. கறிக்கு இந்த ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம குட்டி காட்டுற பாருங்கள், அந்த குட்டி வந்து ஒரு நீங்கள் 3 மாதத்துக்குட்டி 22 கிலோ இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்ன தான் ரேட்டு போட்டாலும் கிலோ 500 ரூபா கணக்கு வச்சிங்கனாலும் 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு போகும். நான் 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 25,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு குட்டி கொடுக்குறேன். நமக்கு அப்படியே டபுள் லாபத்தில் நான் கொடுக்குறேன். ப்ரீடிங் போகும்போது ரேட் வச்சு தான் வரும். அவங்க வாங்கி அதான் அவங்களுக்கு அதை விட மார்க்கெட் பண்ணால், என்னை விட அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணால் தெரியுது, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. என்னோட ஒருத்தர் 25 to 30 அப்படின்னா அவங்க 50 to 70 விற்கிறாங்க. ஆமாம், ப்ரீடிங் பண்ணியே விற்கிறாங்க. இப்போ டெல்லியிலிருந்தெல்லாம் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ஒரே மொழி ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்தினால நான் என்னால் அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியல. ஹிந்தி தெரிஞ்சால் இன்றைக்கி அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டும் பேசலாம். சரிங்கண்ணா, இந்த மாதிரி வந்து ஒரு யார் யாருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து விற்பனை பண்ணும்பொழுது நம்ம வந்து விளம்பரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம விளம்பரப்படுத்தி தெரியும், அவங்க வீட்டை வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிங்கண்ணா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நன்றி. நன்றி.